Aditya Birla Sun Life Pharma and Healthcare Fund, a scheme of Aditya Birla Sun Life Mutual Fund. ஒரு சராசரி இந்திய குடும்பம் இப்படித்தான் காட்சியளிக்கும். இளைய தலைமுறை உடற்பயிற்சியில் மூழ்கி தங்களை திடமாக வைத்துக் கொள்வதில் முனைப்பாக இருப்பார்கள். தாத்தா பாட்டி தொடர்ந்து மருந்துகள் எடுத்துக்கொண்டும் தேவைக்கேற்ப பரிசோதனைக்கும் மருத்துவமனைக்கும் போய் கொண்டிருப்பார்கள். குடும்பமாக ஒரு பெரிய தொகையை உடற்பயிற்சி, நலக்காப்பு, மருந்துகள், மருத்துவமனை, காப்பீடு என்று ஏராளமாக செலவழிப்பார்கள். இதற்கான நிறுவனங்களை தான் நாம் ஒட்டுமொத்தமாக பார்மா அண்ட் ஹெல்த் கேர் துறை என்கிறோம். ஆக இந்த துறையில் நீண்ட கால ரீதியாக குறிப்பிடத்தக்க அளவுக்கு பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் அபாரமாக வளர்ந்து கொண்டே போகிறது என்பதில் என்ன ஆச்சரியம்? இந்தியாவின் பார்மா அண்ட் ஹெல்த் கேர் துறை உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி என இரட்டை காரணங்களால் அதிவேக வளர்ச்சி அடைகிறது. இது 2030 வாக்கில் 100 பில்லியன் டாலர்களை எட்டிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உள்நாட்டு சந்தையில் பல்வேறு காரணிகள் வளர்ச்சியை தூண்டுகின்றன. மருத்துவ ஒதுக்கீடு மற்றும் காப்பீட்டின் குறைவான பயன்பாடு, உயர்ந்து வரும் வருமானம் மற்றும் நலக்காப்பு அரசு ஒதுக்கும் தொகை அதிகரிப்பு. வருமான நிலை உயர்வதால் சராசரி குடும்பத்தின் நலக்காப்பு செலவுகளும் திட்டமிடாத மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கப் போகிறது. 2030 வாக்கில் இந்தியாவே மக்கள் தொகையில் முதலிடத்தை வகிக்கப் போகிறது. எனவே பெருந்தொகை மக்களுக்கு மருத்துவ கவனிப்புக்கான தேவை அதிகரிக்கப் போகிறது. ஆயுட்காலம், வாழ்க்கை முறை சார்ந்த நோய்கள் என இரண்டும் அதிகரிப்பதால் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வும் முன்னெச்சரிக்கை சிகிச்சைகளும் அதிகரித்து பரிசோதனைகளுக்கான வணிகம் மேலும் ஊக்குவிக்கப்படும். அது மட்டுமல்ல, ஆயுஷ்மான் பாரத் யோஜனா என்ற உலகிலேயே மிகப்பெரிய நலக்காப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் போது உள்நாட்டு தேவை மேலும் வளர்ச்சி கண்டு 40 முதல் 50 கோடி மக்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்கப்படும். இன்று உலகளவில் இந்தியா ஒரு மிக பெரும் ஜெனரிக் மருந்துகளின் உற்பத்தியாளராக இருக்கிறது. US, UK மற்றும் வேறு சில சர்வதேச சந்தைகளுக்கு மிக பெரும் சப்ளையராக விளங்குகிறது. இந்திய மருந்து துறையில் தொழில்திறன், குறைந்த செலவு போன்ற அனைத்து அத்தியாவசிய அம்சங்களும் மற்றும் இருப்பதால் ஏற்றுமதிக்கு உகந்த நாடாக மாறும் சாதகங்களும் இந்தியாவுக்கு உள்ளது. மேலும் இந்தியாவில் USFDA அங்கீகரித்த R&D மையங்கள் மிக அதிக எண்ணிக்கையில் அமைந்துள்ளது. எனவே ஆழ்ந்த R&D சார்ந்த மருந்து உற்பத்தியிலும் கிராம்ஸ் எனப்படும் ஒரு கேந்திரமாக வளர்ந்து வருகிறது. வழங்குகிறோம் ஆதித்யா பிர்லா சன் லைஃப் ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் ஃபண்ட். நாங்கள் இந்த வாய்ப்புகளை அதிகபட்சமாக பயன்படுத்திக் கொள்ள திட்டமிடுகிறோம். இதற்காக பல இந்திய மற்றும் உலகளாவிய மருந்து மற்றும் நலக்காப்பு நிறுவனங்களின் பலதரப்பட்ட போர்ட்ஃபோலியோ பங்குகளில் முதலீடு செய்கிறோம். இதில் நலவாழ்வு பரிசோதனைகள், மருத்துவமனைகள், ஸ்பெஷாலிட்டி, கெமிக்கல்ஸ் போன்ற சார்பு துறைகளும் அடங்கும். இந்த ஃபண்ட் உங்கள் செல்வத்தை பெருக்குவதற்காக உயர்தர பங்குகளின் குறிப்பிட்ட போர்ட்ஃபோலியோவில் முதலீடு செய்கிறது. நாங்கள் பங்கு முதலீடு செய்யும் நிறுவனங்கள் யாவும் வலுவான வருவாய் ஆற்றல், வணிக விரிவாக்கம், தர மேலாண்மை, நிலையான தன்மை மற்றும் நிதி கட்டுப்பாடு ஆகியவற்றை கொண்டிருக்கும். அது மட்டுமா, இந்திய மருந்து நிறுவன பங்குகள் சமீப காலத்தில் கணிசமாக வளர்ச்சி கண்டு அதிக மதிப்புகளில் கிடைக்கின்றன. அதனால் வெறும் மருந்து மற்றும் நலக்காப்புக்கு செலவழிப்பதோடு நிறுத்திவிடாதீர்கள். உங்கள் செல்வத்தையும் பெருக்குங்கள். அதற்காக முதலீடு செய்யுங்கள் ஆதித்யா பிர்லா சன் லைஃப் ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் ஃபண்ட். மேலும் தகவலுக்கு 1-800-270-7000 அழையுங்கள் அல்லது ஆதித்யா பிர்லா சன்லைஃப் MF.com பாருங்கள் அல்லது இன்றைய உங்கள் நிதி ஆலோசகரை தொடர்பு கொள்ளுங்கள். A scheme of Aditya Birla Sun Life Mutual Fund. Aditya Birla Capital. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டவை. எனவே இந்த திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படித்து பாருங்கள்.